பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இத பாருங்க, அன்பு வேணா பெருந்தன்மையா, நான் குடோன்ல இருந்துக்கிறேன்னு சொல்லலாம், ஆனா நாம அதுக்காக அவன் அப்படியே விட்டுற முடியாதுல்ல. இந்த கார்மெண்ட்ஸ்க்காக அவன் எவ்வளவு பண்ணிருக்கான், நல்லா வேலை பார்த்துட்டு இருந்த அன்பை திடீர்னு எதுக்கு குடோனுக்கு மாத்தணும்? இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னன்னு தெரியுமா? அன்பு கருணாகரனை எதிர்த்து கேள்வி கேட்டதுதான். பத்தாததுக்கு மகேஷ் சாருக்கு அன்பு ரொம்ப முக்கியமானவனா இங்க மாறினது. இதெல்லாம் தான் அந்த ஆளால பொறுக்க முடியல. நாம போய் மகேஷ் சார்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம், அன்பை மறுபடியும் புரொடக்ஷனுக்கே கூட்டு வருவோம். புதுசா வந்த நந்தாவை வேணும்னா கூட உள்ள தூக்கி போட்டுக்கிட்டோம், என்ன சொல்றீங்க? நீ சொல்றதா கரெக்ட் முத்து. நாம மகேஷ் சார்ட்ட சொல்லுவோம், அவர் முடிவு பண்ணட்டும் அன்பு எங்க வேலை பார்க்கணும்னு. அக்கா, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீய. அன்புவை கொடோனுக்கு அனுப்புனதுல எல்லாருக்கும் வருத்தம் இருக்கிற மாதிரி எனக்கும் வருத்தம் இருக்குதே. ஆனா அவரே நான் கொடோன்ல இருந்துக்கிறேன்னு சொல்லும் போது இத நீங்க எதுக்கு பிரச்சனையாக்கணும்? என் பேச்ச மதிக்காம நீங்க ஏன் மகேஷ் சார் கிட்ட போனீங்கன்னு அன்பு கோச்சுக்கிட்டாருன்னா? அன்பு கோச்சுக்கிட்டா கோச்சுக்கிட்டோம், அதுக்காக அன்புக்கு ஒரு அநியாயம் நடக்கும் போது அத வேடிக்கை பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. இத பாரு அனந்தி, நாங்க மகேஷ் சார் கிட்ட போறோம், நீ எங்க கூட வர. நீ வந்து சொன்னா மகேஷ் சார் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனைய சரி பண்ணுவாரு. அண்ணே, நான் வரணும்னு அவசியம் இல்லனே, நீங்க எல்லாம் போய் சொன்னா கூட மகேஷ் சார் இந்த பிரச்சனைய சரி செஞ்சிருவாரு. ஏன் அனந்திய, அன்பு புரொடக்ஷன்ல வேலை பாக்குறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? என்னனே இப்படி சொல்றிய? அப்ப எங்க கூட வா. சரினே வாரே. ஏய் சௌசௌ, நாங்க போய் மகேஷ் சார பாத்துட்டு வந்துடுறோம். அன்பு வந்து நாங்க எங்க போயிருக்கோம்னு கேட்டா என்ன சொல்லுவ? மகேஷ் சார பாத்து உங்களை குடோன்ல இருந்து புரொடக்ஷன் கூட்டிட்டு வர போறோம்னு சொல்லுவேன். அப்படியே உன் கழுத்து நிச்சு கொன்னா என்ன?